ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது ஒரு சிங்கிள் ஃபார்முலா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த C17ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பிளேஸுக்கு என்ன ஷார்ட் கோட் அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது சென்னைக்கு சிஹெச், மதுரைக்கு எம்ஐ, ட்ரிச்சிக்கு டிஆர், கோயம்புத்தூருக்கு சிஎம், அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பிளேசஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் கோட் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த பிளேசஸ் நேம் இங்க இருக்கு. இப்ப இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இப்ப சென்னைனா எனக்கு வந்து இங்க அந்த ஷார்ட் கோடு டிஸ்பிளே பண்ணும், அதாவது சிஹெச்ன்னு சொல்லிட்டு, மதுரைனா எம்ஐன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை நம்ம எப்படி ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்ணி இந்த பிளேஸோட ஷார்ட் கோடை எப்படி இங்க டிஸ்பிளே பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் தான், ஈக்குவல் டு கொடுங்க, இஃப் கண்டிஷன் இஃப் டைப் பண்ணுங்க, லாஜிக்கல் டெஸ்ட் நமக்கு கேக்குது. லாஜிக்கல் டெஸ்ட்ங்கிறது இந்த D2 நான் செலக்ட் பண்றேன், ஓகேங்களா? D2 ஈக்குவல் டு சென்னையா இருந்ததுன்னா எனக்கு சிஹெச் வரணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள சென்னைன்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? சென்னைன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்னையா இருந்தா எனக்கு வந்து என்னென்ன ரிட்டர்ன் ஆகணும்னா சிஹெச்னு வரணும். ஸோ சிஹெச்சவும் நான் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்றேன், ஏன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ எங்கெங்கெல்லாம் வருது நம்ம டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அகைன் வந்து ஒரு கண்டிஷன் வந்து நம்ம உள்ள லாஜிக்கல் டெஸ்ட்ல கொடுத்துட்டோம், சென்னையா இருந்ததுன்னா சிஹெச்னு வரணும். ஸோ அகைன் வந்து மதுரையை நான் வந்து வேலிடேட் பண்ணணும், கமா இஃப் கண்டிஷனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், ஓகேங்களா? இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து அகைன் இந்த D2 செலக்ட் பண்றேன், ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து மதுரை, ஓகேங்களா? மதுரைன்னு நான் டைப் பண்றேன், டைப் பண்ணிட்டு கமா டபுள் கோட்ஸ்குள்ள மதுரையா இருந்ததுன்னா எனக்கு எம்ஐ, ஓகேங்களா? அது எனக்கு டிஸ்பிளே பண்ணும், கமா இஃப் கண்டிஷனை இப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க, எல்லா பிளேசஸ்க்கும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும், ஓகேங்களா? கொடுத்துட்டு ட்ரிச்சி கமா டிஆர், ஓகேங்களா? கமா இஃப் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அகைன் வந்து D2 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஓகேங்களா? கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுக்குறேன், கமா கோயம்புத்தூருக்கு வந்து சிஎம், கமா இஃப் கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, D2 ஈக்குவல் டு சேலம், ஓகேங்களா? சேலமா இருந்ததுனாக்க எனக்கு என்ன வரும்னா டபுள் கோட்ஸ்ல வந்து SM, ஓகேங்களா? கமா இஃப் கண்டிஷன் எக்ஸ்டெண்ட் பண்றேன், D2 ஈக்குவல் டு அரியலூரா இருந்ததுனாக்க, அரியலூரா இருந்ததுன்னா கமா AR டபுள் கோட்ஸ்ல கொடுங்க, இல்லைன்னா நமக்கு வந்து ஃபார்முலா எரர் டிஸ்பிளே பண்ணும், ஓகேங்களா? கமா இஃப் அகைன் D2 வேலிடேட் பண்றேன், ஈக்குவல் டு பெரம்பலூரா இருந்ததுன்னா பெரம்பலூரா இருந்தது அப்படின்னாக்க எனக்கு PR, அதை வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்றேன் PR, கமா இஃப் அகைன் வந்து D2 செலக்ட் பண்றேன், D2 ஈக்குவல் டு தஞ்சாவூரா இருந்ததுனாக்க தஞ்சாவூர், ஓகேங்களா? தஞ்சாவூரா இருந்தா ஈக்குவல் டு டி கமா டபுள் கோட்ஸ்ல TA, ஓகேங்களா? கமா இஃப் கண்டிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, டபுள் கோட்ஸ்ல கொடுங்க, கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் எடுத்துக்கும். இஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, லாஜிக்கல் டெஸ்ட் D2 ஈக்குவல் டு விழுப்புரம், விழுப்புரமா இருந்ததுனாக்க BM சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது, இப்போ இவ்வளோ பிராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம், உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகும் ஒவ்வொரு பிராக்கெட், ஓகேங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ண உங்களுக்கு தெரியும் அந்த கர்சர் மூவ்மெண்ட் எங்கெங்கெல்லாம் க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ண இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ இதை அப்படியே எனக்கு ட்ராகிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப எனக்கு சென்னைனாக்க சிஹெச்னு வந்து இங்க மேப் ஆயிருக்கு, மதுரைனா எம்ஐ,
ரிச்னா டிஆர், கோயம்புத்தூர்னா சிஎம். இந்த செல்லில் நம்ம எப்படி இங்கே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி நமக்கு இங்க வந்து வேல்யூ அப்ளை ஆயிருக்கு அந்த ஷார்ட் கோட்ஸ். ஓகேங்களா, இப்படிதான் நம்ம ஒரு ஃபார்முலாலே நம்ம மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டே போகலாம் நமக்கு ஃபேவரா. நம்ம இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கூட இது போவோம் சம்டைம், நம்ம லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணும்போது சம்டைம் அண்ட் ஃபங்க்ஷனும் உள்ள யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி மைண்டை பொறுத்து நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரிங் வேல்யூக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்படி மிஸ் ஆனால் உங்களுக்கு இந்த அவுட்புட் வராது. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிற கான்செப்டையும் நம்ம எடுத்து நம்ம ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.